ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையினரின் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி அறிவிக்கப்பட்டால் திமுக ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலின் பதவிக்காலம் ஜூன் மாதம் நிறைவடைவதையொட்டி அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜனாதிபதி பதவிக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் துணை ஜனாதிபதி அன்சாரியின் பெயர்களும் காங்கிரசின் பரிசீலனையில் உள்ளது. இது தொடர்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் காங்கிரஸ் ஆலோசனைகளை துவக்கியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, ஜனாதிபதி வேட்பாளராக பெரும்பான்மை கட்சிகளின் சார்பில் பிரணாப் முகர்ஜி அறிவிக்கப்பட்டால் திமுக ஆதரிக்கும் என்று தெரிவித்தார். 1968-69 ஆண்டுகளிலேயே சென்னைக்கு அழைத்து மாநில சுயாட்சி மாநாடு நடத்தி வந்தார். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர்தான் வேட்பாளர் என்றால் திமுக ஆதரிக்கும். முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனையில் ஆனந்த் குழு அளித்துள்ள அறிக்கை குறித்து கேட்டபோது, இப்பிரச்சனையில் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இடையில் எந்தவிதமான போரும் இல்லை என்றும், யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ இல்லை என்றும் கருணாநிதி கூறினாா்.